Ashwin, career guidance expert. ஜோசா ரவுண்ட் ஒன்னுக்கான இப்போ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அதுல நிறைய மாணவர்கள் வந்து அடுத்து என்ன செய்யறது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து கேட்ட வண்ணம் இருக்கிறாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் வெளியே இருக்கிறதுனால மாணவர்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் கிளியரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் அவசரமா எடுத்து உங்களுக்காக நான் பதிவிடுறேன் சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய எந்த காலேஜ்ல எந்த சீட் அலாட் ஆயிருக்குன்னு கொடுத்தது போக மூணு விஷயங்களை கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய வில்லிங்னஸ் அதாவது ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஏ பி சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வில்லிங்னஸ் வில்லிங்னஸில் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே கிளிக் பண்ணுறப்ப மூணு ஆப்ஷன் தெரியுது அந்த மூணு ஆப்ஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளோட்டு அதாவது எனக்கு இந்த சீட்டே ஓகே இந்த சீட்டுக்கு மேலே நான் ஏதாச்சும் நான் சாய்ஸ் ஃபில் பண்ணதில் கிடைச்சதுன்னா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் ஃப்ளோட்டு ஸோ இதை நீங்கள் கொடுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடு ஸ்லைடு அப்படின்னா என்ன அப்படின்னா எனக்கு இந்த சீட்ஸ் எனக்கு ஓகே தான் பட் இதே காலேஜில் நான் மேலே சீட்ஸ் நான் சாய்ஸ் ஃபில் பண்ணதில் எனக்கு கிடச்சுன்னா கொடுங்கிறதுக்கு பேர் ஸ்லைட் ஃப்ரீஸ் அப்படின்னா இதே சீட்டை நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது பேர் ஃப்ரீஸ் இதில் நிறைய மாணவர்களுக்கு என்ன டவுட் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து கேட்குறாங்க சார் நான் இப்போ வந்து ஃப்ளோட் கொடுத்தாவோ ஸ்லைடு கொடுத்தாவோ ஒரு வேளை வந்து எனக்கு இருக்கிற சீட்டு போயிடுமோ ஒரு வேளை மேலே இருக்கிற சீட்டு கிடைக்கலன்னு இதுவும் கிடைக்காதான்னு கேட்குறாங்க அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்க சீட் வந்து கன்ஃபார்ம்லி இட் இஸ் அலாட்டட் டு யூ இதை விட கீழே போகவே போகாது இது உங்களுடைய சீட் இப்போது இதுக்கு நீங்க இந்த சீட் வந்து நாளைக்கு போயிடுமா சார் அப்படின்னு நீங்க நினைக்காது இந்த சீட் உங்களுடையது இது நீங்க ஃப்ளோட் கொடுத்து ஒருவேளை உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு சீட் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இந்த சீட் உங்களுக்கு கன்ஃபார்ம் இருக்காது மேல் இருக்கிற சீட் தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும் இதையும் வச்சுக்கிட்டு அதையும் வச்சுக்கிட்டு எது வேணும்னு சூஸ் பண்ணிக்கலாமானு யூ கேனாட் கியூ பிகாஸ் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது என்னன்னா முதல் முதல் சாய்ஸ் இல்லன்னா செகண்ட் சாய்ஸ் செகண்ட் சாய்ஸ் இல்லைனா தேர்ட் சாய்ஸ் தேர்ட் சாய்ஸ் இல்லைன்னா ஃபோர்த்து சாய்ஸ் அப்படி கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்போது இந்த சீட்டு வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம்லி அலாட்டட் இந்த சீட்டு வந்து கம்பல்சரியாக உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இதுக்கு மேலே இருக்க சீட்டு இருந்ததுன்னா எனக்கு நான் சாய்ஸ் ஃபில் பண்ணின சீட் இருந்துன்னா கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பேர் தான் ஃப்ளோட்டு அப்போது நீங்கள் அந்த ஃப்ளோட் கொடுக்குறப்போ ஒருவேளை இதுக்கு நீங்கள் முன்னாடி கேட்ட சீட் கிடச்சிருச்சுன்னா இந்த சீட்டு இருக்காது அதான் முன்னாடி கிடைக்கக்கூடிய சீட்டு உங்கள் கையில் நிற்கும் மறுபடியும் அடுத்த ரவுண்டில் மறுபடியும் ஃப்ளோட் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா மறுபடியும் அடுத்த ரவுண்ட் வரும் ஸோ அதுக்கடுத்து வந்து அடுத்த ரவுண்ட் கொடுக்குறீங்க அப்படியே போயிட்டே இருக்கும் இதுதான் வந்து ஃப்ளோட் அண்ட் ஸ்லைடுக்கான ஆப்ஷன்ஸா பார்க்கப்படுது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா ஸ்லைட் ஆப்ஷன் இதுவும் அதே தான் நான் சொன்னேன்ல இதே கல்லூரியில் முன்னாடி நான் ஃபில் பண்ணியிருக்கிற சீட்டு கொடுங்க அப்படின்னா வந்து அதுக்கு பேர் வந்து ஸ்லைடு ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த வில்லிங்னஸ்ஸை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு அப்படின்னு சொல்லி கேட்குது டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் என்ன கேட்குறாங்கன்னா டென்த் ஷீட்டு ஆர் பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்குறாங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காக அதை கேட்குறாங்க ஸோ நீங்கள் டென்த்தோடைய ஷீட் போட்டுவிட்டு அல்லது நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கூட நீங்கள் போகலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் ஷீட் வந்து உள்ளுக்குள்ளே அப்லோட் பண்ணி சொல்லி கேட்குறாங்க ஸோ யூ கேன் ஃபில் த ட்வெல்த் மார்க் ஷீட் ஆல்ஸோ ஸோ டுவெல்த் மார்க்ஷீட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் மூணாவது வந்து ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க நிறைய மாணவர்களுக்கு டவுட் இருக்குது அதுக்குன்னு கன்செர்ன் ஃபார்மட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்குன்னு கன்சென்ட் ஃபார்மெட் எதுவும் கிடையாது நீங்கள் இதை எதுக்கு ஃபில் பண்ணும் நாங்கள் வந்து இந்த ஒரு புதுசாக இருக்குது நிறைய மாணவர்களுக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிறதனால நாங்கள் ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு ஈமெயிலில் அனுப்பிச்சி நாங்கள் ஜோசாவில் கேட்டதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டுவெல்த் மார்க் ஷீட்லேயே உங்கள் ஸ்கூலோட நேம் போட்டு தமிழ்நாடு அப்படின்னு எழுதியிருப்பாங்க அல்லது வந்து நீங்க டுவெல்த்தோட பாசிங் சர்டிபிகேட் ஒன்னு கொடுத்திருப்பாங்க சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் போர்டு பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை பிகாஸ் தமிழ்நாடு எஜுகேஷன் அது தெளிவாக எழுதி இருப்பாங்க அதனால ஸ்டேட் போர்டு மாணவர்கள் வந்து நீங்க டுவெல்த் மார்க் ஷீட்டையே அப்லோடு பண்ணணும் சிபிஎஸ்சி மாணவர்களாக இருந்தால் நீங்க டுவெல்த் ஷீட் அப்லோடு பண்ணுங்க அப்படி இல்லனாலும் டுவெல்த் பாசிங் சர்ட்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க அதை நீங்க அப்லோட் பண்ணலாம் ஸோ எய்த் டுவெல்த் மார்க் ஸ்டேட்மென்ட் ஆர் டுவெல்த் பாசிங் சர்டிஃபிகேட் நீங்க அப்லோட் பண்ணலாம் அடுத்து வந்து கம்யூனிட்டி நீங்க எது இருந்தீங்கன்னா அதாவது எஸ் சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் பி டபிள்யூடி இந்த மாதிரி ஏதாவது சர்டிபிகேட் தேவை அப்படி நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட்டுக்கும் வந்து நீங்க ப்ரூஃப் வந்து உலுக்குள்ள போடணும் அடுத்து வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் மெடிக்கல் சர்டிஃபிகேட் போட சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதில் நிறைய மாணவர்கள் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் எங்கே இருக்குது சார் சும்மா நம்ம போனோம்னா லெட்டர் கேட்டில் வாங்கிட்டு வரலாமான்னு கேட்குறாங்க கிடையாது ஜோசாவோட வெப்சைட்லேயே இதுக்கான ஃபார்மெட் கொடுத்துருக்குறாங்க அதை நீங்கள் மாணவர்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் தான் எனி மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அதாவது வந்து ஒவ்வொரு மெடிக்கல் ப்ராக்டிஷ்னருக்கும் ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ரெஜிஸ்டர் நம்பரில் அவங்க சீல் வச்சு கொடுப்பாங்க அதாவது அவங்க அவங்க பச்சை இங்கில சைன் போட்டோ அல்லது அவங்களோட சைன் போட்டோ சீல் வச்சு கொடுப்பாங்க அதில் வந்து அந்த மெடிக்கல் ப்ராக்டிஷ் நம்பர் இருக்கும் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும் அது இருந்தால் போதுமானது கவர்மெண்ட்டில் தான் போய் எடுக்கணுமா நிறைய பேர் கேட்குறாங்க அப்படி இல்லை ரெஜிஸ்டர் மெடிசன் ப்ராக்டிஷனர்கிட்ட போய் நீங்கள் வாங்கிக்கலாம் அவங்க சீல் வச்சு கொடுக்கறதுல அல்லது அவங்களோட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் என்ன அப்படின்னு இருக்கும் மெடி அந்த மெடிசன் ஆஃபீஸோடைய டாக்டருடைய அந்த ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும் ஸோ அது இருந்தால் போதுமானது நீங்கள் கட் டைம் அதுக்கான ஃபார்மட்டு கொடுத்துருக்குறாங்க அந்த ஃபார்மட்டை எடுத்துட்டு போய் தான் நீங்கள் வந்து கம்பல்சரியாக வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கணும் அந்த ஃபார்மெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ஃபார்மெட் வந்து ஜோசா வெப்சைட்ல போட்டிருக்கிறாங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஜோசா வெப்சைட்லேயே பிஸ்னஸ் ரூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதை தெளிவாக தயவு செய்து படிச்சு பாருங்க ஸோ பிஸ்னஸ் ரூல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுல தெளிவாக கொடுத்துருக்குறாங்க அதுலேயே வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா மெடிசின் மெடிக்கல் சர்டிஃபிகேட் டு பி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த ஃபார்மெட் அதுலேயும் கொடுத்துருக்குறாங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு மெ ரெஜிஸ்டர்டு எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் சைன் வாங்கி நீங்கள் வந்து சீல் வச்சுட்டு நீங்கள் அதை வந்து அப்லோடு பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதை குயிக்காக பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் அப்லோட்ஸில் வந்து கொடுத்துருக்க வேண்டிய விஷயங்கள் இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ அப்படின்னு சொல்லி ஒன்று கட்ட சொல்கிறாங்க அதாவது இப்போ நீங்கள் ஃப்ளோட்டு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி ஸ்லைடு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி அல்லது ஃப்ரீஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி இப்போ கொடுத்துருக்கக்கூடிய சீட்டை நீங்கள் அக்செப்ட் பண்றீங்க பிகாஸ் அந்த சீட்டு தான் வந்து உங்களுக்கு ட்ரூ சீட் இது கிடைச்சிருச்சு உங்களுக்கு அப்படிங்கிறப்போ நீங்கள் சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ வந்து நீங்கள் பே பண்ணணும் சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ பே பண்ணதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இது இருக்குது பிடபிள்யூடியெல்லாம் இருக்கிறீங்கன்னா பதினைந்தாயிரம் ரூபாயும் இதே வந்து ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து முப்பத்தைதாயிரம் ரூபாயும் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் எலிஜிபிலிட்டி அவைங்க பிகாஸ் நான் இந்த சீட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்கிறதா ஸ்லைடு ஃப்ளோட் எல்லாமே ஸோ அந்த அக்செப்டன்ஸ் ஃபீ கட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி பண்ணி நீங்கள் உங்களோட ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் போக முடியும் ஸோ இந்த மூணு விஷயத்தையும் வந்து மாணவர்கள் வந்து பார்க்கணும் ஒன்று வில்லிங்னஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணணும் மூணாவது வந்து சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ கட்டணும் ஒரு வேலை சீட் அலாட் ஆகிருந்ததுன்னா சீட் அலாட் ஆகலைன்னா டோன்ட் வரி ஜஸ்ட் வெயிட் செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட் கிடைக்குதான்னு பாருங்கள் தட்ஸ் ஆல் ஸோ இப்போ வந்து நீங்கள் சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ எதுவும் நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது டாக்குமெண்ட்டும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கிடைக்காதவங்க வந்து அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் பாருங்கள் வெயிட் பண்ணி அடுத்த பக்கத்தில் பாருங்க அவசரப்படாதீங்க உங்களுக்கு வேணுங்கிற சீட் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது ரவுண்டு நாலு அஞ்சு ஆறு இந்த ரவுண்டில் தான் கிடைக்கும் நீங்கள் எடுத்துனே கிடைக்கணும்னு நினைக்காதீங்க சோ உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் சீட் வரலன்னா ஃப்ளோட்டு அல்லது ஸ்லைடு கொடுங்க எக்ஸ்பெக்டட் சீட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சார் இந்த சீட்டை எதிர்பார்த்து அப்படிங்கிற பட்சத்துல அதையே நீங்க எடுத்துக்கோங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு சீட் எல்லாம் கிடைக்கல ஜஸ்ட் வெயிட் யூ வில் கெட் ஒண்டர்ஃபுல் சீட் ஸோ தேங்க்யூ வெரி மச் லெட் அஸ் கம் வித் அனதர் ஒன் இன்ஃபர்மேஷன் வீடியோ ஸோ அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் அஸ்வின்